ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருத்துவ படிப்பில் 27% இட ஒதுக்கீடு முறையை இந்த ஆண்டு அமல்படுத்துவது தொடர்பாக தடை விதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் திமுக இடைக்கால மனு தாக்கல் செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி பொறியியல் கல்லூரிகளுக்கு இன்றும் 9ஆம் தேதியும் விடுமுறை அளித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய 9 மாவட்டங்களில் இன்றும் வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதியும் பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பானை ரத்து செய்து 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லும் வகையில் புதிய அறிவிப்பானை வெளியிட உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. COVID-19 பாதித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு 50,000 வழங்க உச்சநீதிமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இந்த தொகையை மாநிலங்கள் தங்கள் பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும், மேலும் விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் தொகையை வழங்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து நடைப்பயணமாக திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு 20 மற்றும் 30 கிலோமீட்டர் தூரத்திலும் பல்வேறு வசதிகளுடன் கூடிய நிரந்தர தங்கும் விடுதி அமைக்க திட்டமிட்டு இருப்பதாக திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுப்பாரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதற்கட்டமாக வரி ஏய்ப்பு மற்றும் ஜவுளி மொத்த வியாபாரத்தில் ஈட்டிய பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் என 30 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கிலாந்தில் உள்ள ஃபார்மிங் நிறுவனமான டிஹெச் ஸ்லிம்மன்ஸ் அண்ட் சன்ஸ் என்ற பிரபல நிறுவனம் ஒன்று முட்டைக்கோஸ் ப்ரோகோஸ் அறுவடை செய்ய 1 வருடத்திற்கு 63 லட்சம் சம்பளம் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி 5வது தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பூர், கடலூர், டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்பட 16 மாவட்டங்களில் 1 இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்குரிய பணப்பட்டுவாடா விவசாயிகளுக்கு எந்தவித கால தாமதமின்றி உடனே வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64.80 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.